வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல் பைக் மற்றும் கார்களில் செல்ல தடை தமிழக அரசு அறிவிப்பு எதனால் பைக்கில் காரில் செல்ல தடை வச்சுருக்கோங்க அடுத்தபடியாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு தடை வச்சுருக்கோங்க எந்த நேரம் வரைக்கும் நம்மளுக்கு கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்கோங்க எல்லாமே இந்த வெளியில் நாம் இப்போ ப்ரீஃபாக பார்த்துலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் ரேஷன் அட்டை பற்றி புதிய அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்க இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ரோட் பண்ணிங்க இருக்க பில் பட்டனாக க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் டெலிட் போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டு கொண்டுருக்கான்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு நாளடியில் குறையிறதுனால ஒரு சில மாவட்டங்கள் நம்மளுக்கு நம்மளுக்கு தளர்கள் கொடுத்துருங்க இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் நம்மளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்கான்னு இவங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட பதினோரு மாவட்டங்கள் நம்மளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்குங்க அந்த மாவட்டங்களில் செல்வதற்கு முக்கியமாக தடை வச்சுக்குங்க நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி குற்றாலம் பகுதிகளுக்கு அவசர காரணங்களுக்காக பயணிக்க தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து இ பெற்று பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் கரூர் ஈரோடு நாமக்கல் திருச்சி மற்றும் மதுரை மாவட்டங்களில் உள்ள ஏற்றுமதி நிறுவனங்கள் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு ஈடுபொருள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் ஏற்றுமதி அணைகள் வைத்திருப்பின் ஏற்றுமதி தொடர்பான பணிகளாகவும் மாதிரிகள் அனுப்புவதற்காக மட்டும் பத்து சதவீதம் பணியாளர்கள் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக தமிழக அரசால் அறிவுறுத்தப்பட்டுள்ள நடமாடும் வானம் மூலிமா நம்மளுக்கு காய்கறி மற்றும் பழங்கள் எல்லாமே விநியோகம் செய்யப்படும் திட்டமும் நம்மளுக்கு வந்தாங்க ஆனால் இந்நிலையில் இது தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடையிலே வாங்கிக்க சொல்லிருக்கோங்க அதாவது பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு அருகில் உள்ள கடைகளுக்கு நடந்து சென்று பொருட்களை வாங்குமாறு இரண்டு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படும் சொல்லிருக்கோங்க அதாவது வாகனங்களாக செல்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா நம்மளோட தமிழக அரசு வலியுறுத்தி வந்துட்டு இருக்கங்க ஸோ எதனால பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு பக்கத்தில் கடைகளுக்கு நம்ம வாகனங்கள் எடுத்து போனோம் அப்படின்னா கூட்ட நெரிசல் அதிகமாக ஒன்று இப்போ நம்மளுக்கு இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் எல்லாமே பக்கத்தில் அருகில் இருக்க கடைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டாம் அப்படின்னா நம்மளோட தமிழக அரசு வலியுறுத்தல் வந்துட்டு இருக்குங்க கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்களின் நலன் கருதி தமிழ்நாட்டில் முழு உலக பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டிலிருந்து வெளியே வருவதையும் கூட்டங்களையும் தவிர்க்க வேண்டும் பொதுமக்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுமக்கள் எல்லாமே நம்மளுக்கு முகக்கவசம் அணிந்து போகணும் சமூக இடையிலே விட்டு வரணும் கைகளை அடிக்கடி நம்மளுக்கு சுத்தம் செய்யணும் கிருமி நாசினி தெளிக்கணும் அப்படின்னா நம்மளை தமிழக அரசு பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக வலியுறுத்தி வந்துட்டுருக்குங்க நோய் தொற்று அறிகுறிகள் நம்மளுக்கு தென்பாட்டல் உடனே நம்மளுக்கு மருத்துவமனையில் அறிகுறிகள் செய்ய வேண்டும்னு சொல்லிக்கோங்க ஸோ இப்போ ரீசண்டாக இந்த முக்கியமான அறிவிப்பு எல்லாமே எடுத்துருக்குங்க அடுத்தபடி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா முக்கியமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட முக்கியமாக இந்த அறிவிப்பு மூலயமா வெளியிட்டிருக்குங்க நன்றி